ओम श्रीकांदद्रुहिणोपमन्युतपनस्कंदेन्द्रनंद्यातयः प्राचीनो गुरवोपीस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मंदस्मितालंकृतं चिन्मुद्रांकितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सतसस्पतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 149வது நாமாவளி. நித்ய புத்தா, நித்ய சுத்தா, நித்ய புத்தா, நிரவத்யா நிரந்தரா. இந்த நித்யங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். மாறுதலற்ற நிலையான புத்தா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு இந்த நாமாவளி கேட்டவுடனே புத்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம மனசுக்குள்ளே, புத்தர் தான் நம்ம மனதுக்குள்ளே வந்து நிற்பார். புத்தி இருக்காடா உனக்கு அப்படின்னு நம்ம சமயத்தில் கோபத்தில் பெரியவர்கள் வந்து சின்னவாளை பார்த்து கேட்பான். அவள் புத்திங்கிறது என்ன தான் அந்த நித்திய புத்தா அப்படின்னா, நிலைத்த விழிப்புணர்வோடு கூடியவள் உமையம்மை அப்படின்னு. நிலைத்த விழிப்புணர்வு, அப்போ விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னா, நல்ல தூங்குறோம், சரியான தூக்கம் அப்படின்னா, நம்ம மேலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த வஸ்து மேலே வந்து விழுந்தால் கூட நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு கூட நம்ம அந்த தூக்கம். எந்த இடத்துலே விழிப்புணர்வு இழக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த புத்தி தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தூங்கும்போது பாருங்கள், எதுவும் தெரியறதில்ல. நாளைக்கு வர கஷ்டம், நேற்றுக்கு இருந்த கஷ்டம், நம்ம இப்போ எந்த சூழலில் இருக்கோம் அப்படின்னே தெரியாது. அப்படியே அசந்து தூங்குவோம். அந்த உறக்கம், அந்த உறக்கத்தை விட்டு கண் அப்படி முழிச்சுட்டா போகிறோம், எல்லா பிரச்சனையும் அப்படியே வந்துடும். அது வரைக்கும் நம்ம எது எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய சூழல், நேற்றுக்கு என்ன விஷயத்தில் விட்டோமோ அதே சூழல் அப்படியே திருப்பி அப்படியே நம்ம மனதை வந்து ஆட்கொள்ளும். அப்போ அந்த மாதிரி ஆட்கொள்ளுகிற அந்த பகுதிக்கு விழிப்பு என்று சொல்லுகிறார்கள். இது வந்து உலகியல் விழிப்பு. தூங்கி முழிச்சுக்கிறோம், அதை வச்சு சொல்கிறோம் புத்தினா. புத்தினா விழிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு விழிப்புணர்வு இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பாருங்கள், வண்டியில் ரொம்ப வேகமாக போகிறோம், சரியான நேரத்தில் பிடிக்கப்படுற பிரேக், கொஞ்ச நாள் பிரேக்கு போடலன்னா என்ன ஆயிருக்கும், அப்படி வந்து இப்படி விதியை மாறி போயிருக்கோம். அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் கரெக்டாக சுதாரித்து வண்டியை பிரேக் பறித்து நிறுத்துறது. ஏன்னா வண்டி வேகமாக போகிறோம், அந்த வண்டியினுடைய வண்டியில் உட்காந்துருக்குமோ அந்த வேகத்தில் நம்மளுடைய புத்தியும் செயல்படணும், நம்மளுடைய செயல்பாடும் செயல்படணும். ஒரு நிமிஷம் மாறினா ஒரு பெரிய விஷயமே மாறிடும். அப்போ அவர் விரைவாக ஒரு சரியான முடிவுகளை எடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சில குடும்பத்தில் பொருத்தம்னு சொல்லுவாள், தினப்பொருத்தம் இருக்காது. ஆத்துக்காருக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில் சண்டை வரும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் வரும், அண்ணாவுக்கும் தம்பிக்கும் இடையில் வரும். சண்டை போடும்போது ஒரு வயசு வரைக்கும் அது சண்டை போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த வயசில் பார்த்தா அது மாதிரி தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, இனிமேல் இந்த பழக்கத்தை விட்டுணும், இனிமேல் இவங்ககிட்ட பேசவே கூடாது, இந்த கடன் கொடுத்து முடிச்சுட்டா இனிமேல் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணும். திருப்பி அடுத்த நிமிஷம் அந்த விழிப்புணர்வை இழந்துடும், அதே தப்பை செய்வோம். இதை ஒரு ஞானி சொல்கிறாரு, என்னென்னா, லீலா கிளின்னம் விகந்தி ஜுகுப்சிதம் அப்படின்னு. அது விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன், தயவு பண்ணி இது வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லப்படக்கூடியதில்லை. நித்திய புத்தாங்கிறத அந்த விழிப்புணர்வு நோக்கத்தில் மாத்திரம்தான் இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்லோகம் லீலா கிளின்னம் விகந்தி ஜுகுப்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருமிக்குலஜிதம், அதாவது ஒரு இடத்துல இந்த நாய்க்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குமா. நாம் வந்து
அது மாதிரி ஒரு பெரிய ராஜாவாக இருந்தது மறுபிறவியில் நாயாக பிறந்திருக்கு. அதனால் பூர்வ ஜென்மத்தில் இவங்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவன் மனுஷ பிறவியில் இருக்கான், இந்த ராஜா நாய் பிறவியில் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க நீங்கள். இந்த நாய் நினச்சிக்குமா, இவன் நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட பையன், இவன் வீட்டு எச்சையிலே இனிமேல் தொடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்குமோ. அந்த நேரம் தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குமோ, அந்த இலை போடுறது டக்குன்னு அங்கே போய் நின்றும். எப்படி கதை? அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த நேரத்தில் வர்றது தான் விழிப்புணர்வு. இந்திரன் வந்தானா ஒரு நாளைக்கு அவனை பார்க்கறதுக்கு, என்னன்னா பூ வந்து அப்படியே நாய் எப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், நாயை வச்சு நம்ம புரிய வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம், நம்மளுடைய விழிப்புணர்வே இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டு சொல்கிறோம். இது வந்து வந்து வேறு நோக்கத்தில் சொல்லப்பட்டதில்லை. நாய் என்ன பண்ணுதான், ஏற்கனவே யாரோ மாம்சம் போட்டிருக்கலாம், அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அவள் கடிச்சிட்டு கீழே போட்டிருக்கா. இந்த நாய் போய் அதை எடுக்குது. அப்படி எடுக்கும்போது அந்த மாமிசத்தை பற்றி சொல்கிறா, அது பக்கத்தில் ஏதோ மலம், வேறு ஏதோ ஜந்து வந்து மலம் கழிச்சிருக்கு. இந்த நாய் வேற அதை பக்கத்தில் போய் அதை போய் எடுக்குது. அதை சுற்றி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கும் போல இருக்குது, அதனால் புழுலாம் இருக்குது, விழிப்புணர்வு இல்லாத நிலை. அதை என்ன பண்ணுது, அந்த நாய் அதை எடுத்துகிட்டு கடிக்குது, அதோட ஈரலில் அந்த எலும்பு குத்துது, அதுலேருந்து ஒரு ரத்தம் வருது. அது என்ன நினச்சிருக்கு, எலும்புக்குள்ளேருந்து ரத்தம்லாம் வருது பாரு அப்படின்னு ஆனந்தமாக அதுவே நினைக்குது. அது பூர்வத்தில் ராஜாவாக இருந்தது. இந்திரன் இதை பார்த்துட்டு இறக்கப்பட்டு பக்கத்தில் வந்து கம்பீரமாக நிற்கிறான், நான் வந்து உனக்கு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு கொடுக்கறதுக்காக, விழிப்புணர்வுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்திரன் சாட்சாத் இந்திரன் வந்து நிற்கிறான். இந்த நாய் இவன் எலும்பு துண்டில் பங்கு கேட்குறவன் இந்த பக்கமாக திரும்பிக்கு, எப்படி இருக்கும் இந்திரனுக்கு? எதுக்கு சொல்கிறேன்னா, மிக உயர்வை கூட நாம் சில நேரங்களில் தவிர்த்து விடுகிற பண்பு நமக்கு வந்துடுது. எது உயர்வு, இவன் நம்மகிட்ட ஏதோ கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்பை கூட நாம் இழந்து விடுகிறோம். எக்ஸாமினேஷனில் ஒரு மார்க்கில் போச்சு சார், ஒரே ஒரு மார்க் சார், அந்த விழிப்புணர்வு இல்லை. இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறோம், அப்படி மடக்கி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நொடியில் பல வாய்ப்புகள் இழக்கப்படுகிறது. அப்படி அந்த இழக்கப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முழு விழிப்புணர்வு வேண்டும் நமக்கு. அந்த விழிப்புணர்வு நம்மிடத்திலே இல்லை. ஜாக்கிரதையாக இருப்பா, அது போகும்போது எல்லாம் பார்த்துக்கோ, பொட்டி படுக்க எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, கிளம்பும்போது சொல்லுவாள் பெரியவாள்லாம் ஜாக்கிரதை, அவன் தான் முடிச்சுன்னு தான் போகிறான், தூங்கிட்டே வரடக்கிறான், அப்புறம் எதுக்கு விழிப்போடு பார்த்துட்டுருக்க அப்படின்னா, மேலும் விழிப்புணர்வோடு இருக்கிறது. எங்கேயாவது எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல போகணும், கையில் என்னென்ன வசதி வச்சுருக்கோம், என்னென்ன காரியம் செய்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம், அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாள், அது ஆங்கிலத்தில் அப்படி சொல்லலாமாங்கிறது கூட எனக்கு தெரியல, ஆனால் அது கூட இது சம்மந்தப்படுமாங்கிறது கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதை விட இந்த விழிப்புணர்வுக்கும் மதிப்பு ஜாஸ்தி. இந்த விழிப்புணர்வுங்கிறது எல்லாருக்கும் அப்பப்போ வந்து வந்து போகும். சில நேரத்தில் விழிப்பாக இருப்பான், யாருக்குமே என் பணம்லாம் ஏமாற மாட்டான், ரொம்ப கவனமாக தான் இருப்பான், ரொம்ப வச்சுப்பான். ஆனால் அவன் யாருக்கிட்டையாவது பார்த்தீங்கன்னா ஏதோ வட்டி அசல்னு யார்கிட்டயோ காசை கொடுத்து டோட்டலாக போயிடும். நல்ல புத்திசாலியாக இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் தன்னுடைய புத்தியை கலங்க விட்டுறோம், அந்த விழிப்புணர்வு தவறுகிற பொழுது மிக உயர்ந்த மிக நல்லவைகளை நாம் இழக்கிறோம். அதே மாதிரி மிக தீயவைகளில் சிக்கிக்கொள்ளுகிறோம். அதுதான் நித்திய புத்தா, அந்த விழிப்புணர்வு. அம்பாள் வந்து இந்த நித்திய புத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வுக்கு குறைவு வராது, அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தில் நம்மளை யாரும் ஏமாத்திட முடியாது. அதே மாதிரி கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும், வந்து சரியானபடி பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு காரணமான ஒரு அற்புதமான ஒரு உணர்வு தான் அந்த விழிப்புணர்வுங்கிறது. அதனால தான் நித்திய புத்தான்னு சொல்கிறோம். அம்பாள் நித்திய புத்தான்னு அம்பாளுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருக்கின்ற பங்கு. எப்பொழுதுமே கோவமே படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் எப்படி தான் வார்த்தை வருமோ தெரியாது, படப்படப்படணும், அந்த விழிப்புணர்வு இல்லை. கோவப்படும்போது வேணும், கோவப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரும், அதனுடைய விளைவுகளை சந்திச்சதுக்கு அப்புறம் வரும், அதை சொல்லக்கூடாது. கோபப்படும்போதே அந்த விழிப்புணர்வு வரணும், அப்படி வந்தால் அந்த தவறை நம்ம பண்ண மாட்டோம். அந்த விழிப்புணர்வை அருளக்கூடியவள் உமையம்மை, ஞான விழிப்புணர்வு. ரெண்டாவது உள்நோக்கிய பார்வைன்னு இதுக்கு ஒரு பேர், நித்திய புத்தானா.
உள்நோக்கே இந்த ஆன்மா எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அதெல்லாம் சரிதான், உலகியல்ல இந்த நாமாவளி எதுக்கு பயன்படும், நித்திய புத்தான்னு சொல்லி நான் அம்பால ஜெபம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், எனக்கு என்ன பலன் அப்படின்னா, தாயாருக்கு சில குழந்தைகள் பேரில் ஒரு பாசம் வரும். எந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாலஞ்சு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் பயங்கர புத்திசாலியாக இருப்பான், ஒருத்தன் கொஞ்சம் ஏனோதானு இருப்பான், கொஞ்சம் ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு எந்த விதமான ஒரு புத்தி சாமர்த்தியம்லாம் இருக்காது பாவம். அந்த குழந்தை பேரில் தாய்க்கு ஒரு மிகப்பெரிய கருணை வரும், மற்றவனுக்கெல்லாம் கடுப்பாகும், நம்ம சம்பாதிக்கிறோம் இவ்வளோ செய்கிறோம், அம்மா நம்மளை மதிக்காது, ஆனால் இந்த ஒரு திறமை இல்லாத அந்த குழந்தை பேரில் தான் அவன் செஞ்சால் எதுவுமே கோச்சிக்க மாட்டாங்க, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த சில என்ன அர்த்தம்னா, அந்த சாமர்த்தியம் வரும், அது ஒரு கவலை தாயாருக்கெல்லாம், இந்த குழந்தை இப்படி இருந்த புத்தி சாமர்த்தியமாக சாதுரியமாக இருக்கணுமே, அந்த சாமர்த்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு, சரியான நேரத்திலே சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த திறன் வளரும். அப்படி வளர பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.